நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப ஆன்மீகத்தோட சில அடிப்படையான விளக்கத்தை எல்லாம் இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்து மத இலக்கியங்கள்ல வந்து ரெண்டு உதாரணத்தை கொடுத்து நிறைய சங்கதியை விளக்குறாங்க. ஒண்ணு வந்து அன்னப்பறவை. அதாவது இந்த அன்னப்பறவைக்கு வந்து நீர் கலந்த பாலை வச்சாலும் அது நீரை ஒதுக்கிப்புட்டு பாலை மட்டும் தனியா பருகுது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற எல்லா அனுபவங்களையும் நம்ம கவனம் வந்து மெய்ப்பொருளில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தப்பில் யானை வந்து விளாம்பழம் சாப்பிட்ற கதை. அது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியல, ஆனாலும் கதை என்னன்னா யானை வந்து விளாம்பழத்தை ஓட்டோட முழுசாக விழுங்கிடுமா. மறுநாள் சாணத்தில் பார்த்தா அந்த ஓடு உடையாமல் அப்படியே சாணத்தில் வந்துருதான். ஆனால் அந்த ஓட்டை உடச்சி பார்த்தோம்னாக்க அது உள்ளுக்குள்ளார எதுவுமே இருக்காதான். இந்த மாதிரி யானை வந்து ஓட்டை உடைக்காமலேயே அந்த சதை பகுதியை உறிஞ்சிடுது அப்படின்னு இதை வச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கறதுல அனுபவிக்கிறதுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் அதன் சாரமான பரம்பொருளை மட்டும் நாம் கிரகிக்கணும் அப்படின்னு இதன் மூலம் சொல்ல வராங்க. கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபாவம்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆதாமும் ஏவாலும் இந்த நினைவு மரத்தோட பழத்தை சாப்பிட்ட தான் ஆதி பாவம்னு சொல்றாங்க. நம்ம நினைவுகள் தான் நம்மளுக்குள்ளார இருக்கிற இருள், நம்ம உணர்வு தான் நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒளி. இந்த நினைவுகளால் உருவாக்கப்படுற உணர்ச்சிங்கிற அனுபவம் தான் நம்மளோட கர்மாக்கள். இப்படி பலவிதமான உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் நம்ம உணர்வால பொருத்தி இருந்து எல்லாத்தையும் மலர செய்யறது தான் இந்த விகற்ப தியானங்கிறது. இந்த விகற்ப தியானத்தை பழகிறதுங்கிறது சில சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இந்த உணர்ச்சி வேகத்தில் மனசு ரொம்ப கொதிப்பிடிச்சு கிடக்கிறப்ப நம்மளால் அதை அமைதியாக கவனிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிடுது. அந்த நிலையில் அதோட போராடி மனசளவுலையும் உணர்வளவுலையும் நம்ம ரொம்ப பலவீன ஆகிடக்கூடாது. அதனால் ஆரம்ப கட்டத்தில் வந்து 50% கீழே நம்ம மன எழுச்சி இருக்கிற நேரத்திலையும் சரி, இல்லை மனசு ரொம்ப அமைதியாக இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த விகற்ப தியானத்தை நம்ம பழகிட்டு வரணும். அதில் தேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம சகஜமாக எல்லா நேரத்திலையுமே இந்த தியானத்தை மேற்கொள்றது சாத்தியமாக இருக்குது. அந்த நிலையில் வந்து நம்ம வாழ்வும் தியானமும் அப்படியே ஒன்றாகிடுது. நம்ம செயல் எல்லாமே ஒரு வேள்வியை போல் ஆயிடுது. நம்ம எல்லா செயலுமே அந்த வேள்வியில் போய் அப்படியே சமர்ப்பிக்கப்பட்டுருது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம சிந்தனையை கவனிக்கிறது அப்படின்னா என்னன்னு கூட கொஞ்சம் பார்த்துக்கணும். பொதுவாக வந்து இந்த ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக அனுஷ்டானங்கள்னு பல மாதிரி சொல்கிறாங்க. அதுங்க ஒன்றுக்கு ஒன்று பல வகையான அம்சங்களில் முரண்படுற மாதிரி தோணுது. உண்மையில ஒரே செய்தி தான் சொல்ல வருது, இருந்தாலும் அது முரண்பட்டு தோணுது. இது சம்பந்தமாக ஒரு கதையை கூட சொல்கிறாங்க. ஒரு கண் பார்வை இல்லாத ஒருத்தர் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கை குழந்தை வந்து இறந்து போச்சு. குழந்தை ஏன் இறந்துச்சுன்னு சொல்லி அந்த பார்வையற்றவர் கேட்குறாரு. குழந்தை பால் குடிக்கிறப்ப புறையேறி மூச்சு விட முடியாமல் செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பால்னா என்னென்னு தெரியாது, அதனால பால்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. வெள்ளையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவருக்கு அதுவும் தெரியாதனால வெள்ளைன்னா என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து கொக்கு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் கொக்குன்னா என்ன அப்படின்னாரு. உடனே அவங்க வந்து அவரோட கையை கொக்கு மாதிரி வளைச்சி காட்டி இப்படி நீண்டு வளைஞ்சு இருக்கும் அப்படிங்கிறாரு. இந்த விளக்கம் எதுவுமே தப்பு கிடையாது, ஆனால் கண் பார்வையற்றவர் வந்து இதை வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி நீண்டு வளைஞ்ச பொருளை பச்சை குழந்தைக்கு ஊட்டினா அது தொண்டைக்குள்ளே சிக்கி விக்கி சாகாமல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்படி விளக்கங்கள் நீண்டுக்கிட்டே போக போக அதை புரிஞ்சுக்கிறதுல பலவிதமான குதர்க்கம் ஏற்பட்டுடுது. மற்ற சங்கதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த ஆன்மீகத்தை சொல்லும்போது விளக்கத்தை நம்ம பாட்டுக்கு நீட்டிக்கிட்டே போக போக அதை புரிஞ்சிக்கிறதுல பலவிதமான குதர்க்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் அந்த ஆன்மீகத்தை வந்து ரொம்பவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் விளக்கணுன்னாக்க அதோட வார்த்தைங்களையும் விளக்கங்களையும் ரெண்டே ரெண்டு வார்த்தைக்குள்ளார நம்ம அடைக்கப்படலாம். அந்த ரெண்டு வார்த்தை இதுதான். ஒன்று வந்து உணர்வு, ரெண்டு வந்து நினைவு. உணர்வை வந்து பெருக்கிக்கணும். உணர்வை பெருக்கிறது தான் ஆன்மீகம். அதே சமயத்தில் நினைவை வந்து குறைச்சிக்கணும். நினைவுகள் தான் மாயையாக வந்து நம்மளை எல்லாத்தையும் மயக்குது. இந்த உணர்வை வந்து
புலனுணர்வு, பொறி உணர்வு, உடல் உணர்வு, மெய்யுணர்வு, கவன உணர்வுன்னு பல வகையா பிரிச்சு பார்க்கலாம். ஆனா நீங்க அப்படியெல்லாம் கூட ரொம்ப பிரிக்க தேவையில்லை. எல்லா உணர்வுமே புனிதமானதுதான், உன்னதமானதுதான், ஆன்மீகமானதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். உணர்வு வந்து நல்ல உணர்வு, தீய உணர்வுன்னு பிரிக்க வேண்டியது கிடையாது. எல்லா உணர்வுமே வந்து ஆன்மீகமானது தான். இந்த நினைவு மாத்திரம்தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப விரோதமானது. நினைவுல வந்து நல்ல நினைவுனாலும் சரி, இல்லை கெட்ட நினைவுனாலும் சரி, புனிதமான நினைவுனாலும் சரி, எல்லா நினைவுகளுமே ஆன்மீகத்துக்கு விரோதமாக தான் இருக்குது. எல்லா பிரச்சனையுமே இந்த நினைவை மையமாக வச்சு தான் வருது. நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற எல்லா முயற்சியுமே ஆன்மீகத்துக்கு ரொம்ப விரோதமாக தான் முடியுது. எத்தனை அறிவுபூர்வமான நினைவு இருந்தாலும் சரி, எத்தனை அன்பான கருணையான இரக்கமான நினைவுனாலும் சரி, அது எல்லாமே ஆன்மீகத்துக்கு விரோதமானதாக தான் இருக்குது. இப்போ நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது இந்த உணர்வு பகுதிக்கு தான். உணர்வின் பெருக்கம் தான் ஆன்மீகத்தோட உயர்வாக இருக்குது. நம்மளோட நினைவுக்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம உணர்வு வந்து ரெண்டாம் பட்சம் ஆயிடுது. இங்கே வந்து நம்ம உணர்வு வந்து துண்டாடப்பட்டு நினைவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அடங்கி போயிடுது. நம்ம வந்து நம்ம நினைவை எவ்வளவுதான் வளப்படுத்திக்கிட்டாலும் அது நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் அது போயிடுது. அதனால உணர்வு தான் ஆன்மீகம். நம்ம உணர்வை பெருக்கி நினைவை எல்லாம் உணர்வுக்குள்ளார அடக்கி கட்டுப்படுத்துற மாதிரி வச்சுக்கிட்டோம்னாக்க அதுதான் மெய்ப்பொருள் துவங்குற நிலையாகும். உணர்வை பெருக்கி நம்ம உணர்வுக்குள்ளார எல்லாத்தையும் அடக்கிறது தான் ஆன்மீக வாழ்வு. இப்படி சிந்தனையை கவனிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இந்த உணர்வு மற்றும் நினைவு பற்றிய அறிவியல் விளக்கத்தையும் நம்ம ஓரளவு அறிஞ்சிக்க முடிச்சுது. இனிமேல் இந்த சிந்தனையை கவனித்தல் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சிந்தனையை கவனிக்கிறத பற்றி நம்ம இல்லை பல பேர் பல மாதிரி சொல்கிறாங்க. சிந்தனையை கவனிக்கிறது அப்படிங்கிறது தியானத்தோட முதல் படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து மௌனமாக அமைதியாக ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு நமக்கு ஏற்படுற சிந்தனையை அதுபோக்கில் இயங்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு அதை அமைதியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாறுமாறாக ஓடுற சிந்தனைங்க அதோட வேகத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு ஒரு அமைதியான சிந்தனை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நிலையில் நம்மளோட சிந்தனையை இறைவன் மீது திருப்பி இறைவனை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனையை கவனிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க, இது தியானத்தோட முதல்படியாக தோணலை. இந்த சிந்தனையை கவனித்தல்ங்கிறது தியானத்தோட இறுதிப்படியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.